வணக்கம். இப்போ நான் வந்து நிறைய ஐயாவோட யூடியூப் சேனல் வந்து தங்கச்சி தான் ஃபேவரட் இருந்தால் கல்பாக்கத்தில் தங்கச்சி இருக்குது. அதுதான் சாரோட யூடியூப்பை பற்றி எனக்கு அனுப்பிவிட்டு ரெண்டு மூணு வருஷமாக ஃபாலோ பண்ணான். ஐயாவோட இதை கிடைக்கல, அந்த நம்பர் போட்டு கிடைக்கல. அப்புறம் இப்போ தான் லிசி மூலியமாக நான் இவதான் நம்பரை போட்டு பாருட்டினா கரெக்டாக அப்புறம் ஐயாவோட இது எனக்கு கான்டாக்ட் கிடச்சிச்சு. கிடச்சிட்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஜூம் மீட்டிங்கில் அட்டன் பண்ணேன். பண்ணோன்னே அடியே அப்பா அந்த லெவலே வேறு, அதெல்லாம் வாயில் சொல்ல முடியாது. அட்டன் பண்ணிவிட்டு 16ஆம் தேதி இது தியான பயிற்சிக்கு வந்தேன். வந்து அப்போ தான் முத முத உள்ளே வந்து இறங்கினேன். பார்த்தோன்னே நான் அந்த காரை நிப்பாட்டிட்டு பையன் அப்படியே போயிட்டான், இறக்கி விட்டுட்டு போயிட்டான். என்னம்மா அது கோயில் மாதிரி இருக்கு, நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இறங்க அந்த இதில் இறக்கி விட்டுட்டு போயிட்டான். சென்னை இதில் மதுரையில் வேலை பார்க்கறதுனால இறக்கி விட்டுட்டு போயிட்டான். சேர்ந்து உள்ளே வந்தேன், எனக்கு தெரியாது அது எப்படி இருக்குன்னு என்னென்னு தெரியாதுல்ல. மொதல் மொதல் வந்து பார்த்துட்டு அப்புறம் நான் தங்கச்சி மேலே கூட்டு வந்தேன். அந்த சார் ஃபேனர்லாம் கேட்டதுனால அவளை கூட்டிகிட்டு வந்திருந்தேன். சரி ரோட்டோட இறக்கிட்டு அங்கே முடி வச்சுட்டு அதுக்கு நேரம் பார்த்தேன் பாருங்கள் ஐயாவை. அழகாக அவர் எந்த சட்டை போட்டு உட்காந்துருந்தார். அந்த நிமிஷமே உண்மையிலே சொல்கிறேன், நான் அது யூடியூப்பில் பார்க்குற கிட்ட நேராக பார்த்தேன்னா ஒரு மாதிரி எனக்கு உடம்புல அப்படியே ஒரு வைப்ரேஷன் மாதிரி இருந்துச்சு. அந்த இதில் தான் பார்த்தேன் அவர் ஐயா வந்து கிளாஸ் ஐஸ் 100 கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார். அப்போ நம்ம எவ்வளோ தான் நம்ம எது பண்ணி எவ்வளோ தான் பணம் சம்பாரித்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்தாலே போதும், நடக்கும்.